வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். இஸ்ரேலின் பாதுகாப்பு படைகளின் தளபதி அமெரிக்காவுக்கு மறைமுகமாக ஒரு எச்சரிக்கை விடுத்துள்ளார். அமெரிக்கா ஈரானுடன் 2015 செய்து கொண்ட அணுசக்தி ஒப்பந்தத்தில் மீண்டும் இணைந்து கொண்டாலோ அல்லது கிட்டத்தட்ட அதுபோன்ற மற்றொரு ஒப்பந்தத்தை புதிய நிபந்தனைகளுடன் செய்து கொண்டாலோ எமது இராணுவ திட்டங்கள் புதிதுபடுத்தப்பட வேண்டிய தேவை எமக்கு ஏற்படும் என்பது அவரது மறைமுக எச்சரிக்கை. இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகளின் தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் அவிவ் கொச்சாவி பொதுவாக இதுபோன்ற சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவிப்பதில்லை. இப்போது திடீரென அவர் இப்படி ஒரு கருத்து தெரிவிக்கிறார் என்றால் அதற்கு இஸ்ரேலிய அரசின் பூரண ஆதரவு உள்ளது என எடுத்துக்கொள்ளலாம், அல்லது இஸ்ரேலிய அரசு தான் அவர் மூலமாக இதை சொல்ல வைத்தது என்றும் எடுத்துக்கொள்ளலாம். அவிவ் கொச்சாவி என்ன சொல்கிறார்? அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் எந்த ஒரு ஒப்பந்தமும் ஏற்படுவது மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் மிகப்பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடியது. அதில் அதிக அச்சுறுத்தல் ஏற்பட போவது இஸ்ரேலுக்கு தான் என்பதில் மாறுபட்ட கருத்து இருக்க முடியாது என்றும் அவர் கூறியுள்ளார். அவர் மேலும் தெரிவித்த போது, அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே ஒரு ஒப்பந்தம் ஏற்படுமானால் இஸ்ரேலுக்கு உள்ள ஒரே ஒரு தேர்வு ராஜதந்திர நடவடிக்கை அல்ல, ஈரான் மீது இராணுவ நடவடிக்கை எடுப்பதுதான் ஒரே தீர்வு. இப்போது இஸ்ரேலிய இராணுவ திட்டமிடலாளர்களிடம் ஈரான் மீதான இராணுவ நடவடிக்கை ஒன்றுக்கான திட்டங்களை வகுக்குமாறு உத்தரவிட்டுள்ளேன். ஏற்கனவே எம்மிடம் சில இராணுவ திட்டங்கள் உள்ளன. அவை சில ஆண்டுகளுக்கு முன் போடப்பட்ட இராணுவ திட்டங்கள். அந்த திட்டங்கள் போடப்பட்ட பின் ஈரானிய இராணுவத்தில் சில மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. அவற்றை கருத்தில் கொண்டு நாம் வேறு விதமான இராணுவ திட்டங்களை வகுக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளது. அந்த பணிகளில் இப்போது இஸ்ரேலிய இராணுவம் மிக தீவிரமாக ஈடுபடுகிறது என தெரிவித்தார் அவர். அத்துடன் அவர் தெரிவித்த மற்றொரு தகவல், இந்த விஷயத்தில் முடிவெடுக்க வேண்டியது இராணுவம் அல்ல, அரசியல் தலைமைதான் முடிவெடுக்க வேண்டும். அதே நேரத்தில் அரசியல் தலைமை ஈரான் மீது இராணுவ நடவடிக்கை எடுங்கள் என்று எமக்கு திடீரென உத்தரவிட்டால் அதை உடனடியாக நாம் நிறைவேற்றுவதற்கு எம்மிடம் கைவசம் ஒரு இராணுவ திட்டம் இருக்க வேண்டும். என்னுடைய ஊகம் சரியாக இருந்தால் அப்படி ஒரு நிலை ஏற்படுவதற்கு சாத்தியம் உள்ளது. இதனால் ஈரானுக்கு எதிரான அதிதீவிர இராணுவ திட்டமிடல் ஒன்றை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் என்று தெரிவித்தார். இதில் அமெரிக்காவுக்கு நேரடியாக எந்தவித எச்சரிக்கையும் கிடையாது. ஈரான் மீது இராணுவ நடவடிக்கை எடுக்க திட்டமிடப்படுகிறது என்றுதான் இஸ்ரேலிய தளபதி கூறியுள்ளார். ஆனால் எப்போது இராணுவ நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் கூறியதில் தான் விஷயம் இருக்கிறது. அமெரிக்காவும் ஈரானும் ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டால் அது எந்த வகை ஒப்பந்தமாக இருந்தாலும் இராணுவ நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதே அவர் கூறிய எச்சரிக்கை. இதன் மூலம் அமெரிக்காவுக்கு மறைமுகமாக அவர் கூறுவது ஈரானுடன் ஒப்பந்தம் செய்து கொள்ளாதீர்கள் என்பதுதான். அமெரிக்காவின் இராஜாங்க செயலாளராக நியமிக்கப்பட்ட ஆண்டனி பிளிங்கனின் பதவி உறுதி செய்யப்பட்டுள்ளது தொடர்பான காணொலி ஒன்றை பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் நாம் ஏற்கனவே வெளியிட்டிருந்தோம். ஈரானுடன் ஒரு ஒப்பந்தம் ஏற்படுகிறது என்றால் அதில் முக்கிய பங்கு வகிக்கும் ஒருவராக ஆண்டனி பிளிங்கன் தான் இருக்க வேண்டும். அவரும் ஒப்பந்தம் செய்வது பற்றியே குறிப்பிட்டுள்ளார். ஆனால் அது 2015 செய்த அணுசக்தி ஒப்பந்தத்திலிருந்து மாறுபட்டதாக இருக்கும் என தெரிவித்திருந்தார். அவர் அப்படி கூறியதற்கு முக்கிய காரணமே இஸ்ரேல் தான். எப்படி என்றால், 2015 செய்த ஒப்பந்தத்தை தான் இஸ்ரேல் எதிர்க்கிறது. ஆனால் நாம் செய்து கொள்ள போகும் ஒப்பந்தம் அதிலிருந்து மாறுபட்டிருக்கும். ஈரான் மீது அதிக நிபந்தனைகள் விதிக்கும் விதத்தில் புதிய ஒப்பந்தம் இருக்கும் என்று அவர் கூறியதே இஸ்ரேலை சமாதானப்படுத்துவதற்கு. ஆனால் அவருக்கு ஒரு பதிலை இஸ்ரேல் தமது இராணுவ தளபதி ஊடாக தெரிவித்துள்ளது. நீங்கள் புதிதாக எத்தனை நிபந்தனைகளுடன் எந்த ஒரு ஒப்பந்தத்தையும் ஈரானுடன் செய்து கொண்டால் நாம் நேரடி இராணுவ நடவடிக்கையில் இறங்குவோம் என இராணுவ தளபதியின் வாயிலிருந்து கூறப்பட்டுள்ளது. இங்கு மற்றொரு விஷயத்தையும் கவனிக்க வேண்டும். அமெரிக்க செனட்டிலும் இஸ்ரேலிய ஆதரவாளர்கள் அதிகமாக உள்ளார்கள். ஆண்டனி பிளிங்கன் தாம் நியமிக்கப்பட்ட இராஜாங்க செயலாளர் பதவியினை செனட் உறுதி செய்ய வேண்டுமானால் செனட்டில் உள்ள இஸ்ரேலிய ஆதரவாளர்களின் வாக்குகளையும் பெற்றிருக்க வேண்டும். இஸ்ரேலிய செனட்டின் பாதுகாப்பு குழு விசாரணையின் போது ஆண்டனி பிளிங்கன் இஸ்ரேலிய ஆதரவு செனட் உறுப்பினர்களின் ஆதரவை பெற மற்றொரு விஷயத்தை கூறியிருந்தார். ஈரானுடன் தாம் செய்யும் அணுசக்தி ஒப்பந்தத்தை செய்வதென்றால் இஸ்ரேலுடன் கலந்தாலோசனை செய்து அதன் பின்னரே அந்த ஒப்பந்தத்தை இறுதி செய்வோம் என கூறியிருந்தார். இப்போது இஸ்ரேல் என்ன சொல்லியுள்ளது என்றால், ஈரானுடன் ஒப்பந்தம் என்ற விஷயம் தொடர்பாக நீங்கள் எம்முடன் கலந்தாலோசனை செய்ய வர வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் எந்த ஒப்பந்தத்தை செய்து கொண்டாலும் அதை நாம் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என்று தெளிவாக கூறப்பட்டுள்ளது. இந்த விஷயம் ஜோ பைடன் நிர்வாகத்திற்கு மிகப்பெரிய தலைவலியை ஏற்படுத்தப் போகிறது.